நண்பர்களுக்கு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் வந்து தோட்டத்தில் இல்லை கீழே இருக்க இண்டோர் பிளான்ஸில் ரொம்ப நேரம் இருக்கே நான் அதாவது நான் வந்து உரம் போடுறேன் பெஸ்டிசைட் கொடுக்குறேன் ஃபர்டிலைசர் கொடுக்குறேன்னு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னா நான் தோட்டத்தில் கீழே வந்து வீட்டில் வந்து ஒழுங்காக வேலை செய்கிறது இல்லையா அதனால எனக்கு வந்து அந்த வேலையை சுலபமாக்குறதுக்காக இதை வந்து ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்டாக கொடுத்துருக்காங்க இதில் வந்து கீழே ஒரு இந்த மாதிரி ஒரு பாட்டில் மாதிரி இருக்குது அதில் வந்து நம்ம ஃபர்டிலைசரோ இல்லை பெஸ்டிசைடோ ஊற்றிக்கலாமா வாங்க இது வந்து நம்ம எப்படி பயன்படுத்துறது இதை நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்க்கலாம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா லைக்ஸும் கமெண்ட்ஸும் கொடுங்க இப்போ வந்து நான் வந்து அந்த கடுகு வேப்பம் புண்ணாக்கு அந்த லிக்விட தான் நான் வந்து டைல்யூட் பண்ணாமல் அப்படியே கான்சன்ட்ரேட்டடாக வந்து இதில் நான் ஊற்றிக்க போகிறேன் இது எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி கீழே அந்த பாட்டிலில் வந்து மேல் பக்கத்துலேருந்து தண்ணி வந்து அந்த கீழே இருக்க அந்த நம்ம என்ன லிக்விட் கொடுத்துருக்கோமோ அதோட மிக்சிங் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செடிகளுக்கு வந்து நம்ம ஸ்ப்ரே அந்த அந்த ஸ்ப்ரிங்க்லர் வழியை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரும் இதில் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க மூணு இது மூணு டாட் வச்சுருக்காங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் ஆகிற மாதிரி இன்னொன்று கொஞ்சம் கூட இன்னொன்று வந்து நல்லா நிறையா நமக்கு என்ன நம்ம வந்து ஸ்ப்ரே ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறோமோ அதை பொறுத்து நம்ம இதோட சைஸை வந்து செட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் மீடியமில் வச்சுருக்கேன் இதே நம்ம நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் பெரிய சைஸில் வந்து நம்ம வச்சுக்கலாம் இந்த தண்ணியோட கலர் வந்து நல்லா நல்லா வெறும் மாதிரி கலர் டார்க் கலர் வந்து ரொம்ப நல்லா குறைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து வேறு ஒரு லிக்விடை வந்து சேர்த்துக்கலாம் இதில் நம்ம அந்த ஃபர்டிலைசரோ இல்லை பெஸ்டிசைடோ நம்ம கூ கலட்ட திரும்ப நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆஃப் பண்ணுறது ஆன் பண்ணுறது இருக்குல்ல அது வந்து ஒரு ட்ரிகர் மாதிரி தான் இருக்குது ஜஸ்ட் ஒரு பட்டன் மாதிரி இருக்குது அமுக்கணும் அப்படின்னா ஆஃப் ஆயிது அமுக்கணும் அப்படின்னா ஆன் ஆகிக்குது ஈ யூஸ்வலாக நம்ம வந்து எப்போவுமே முதல்ல வந்து ப்ரெஷர் இப்படி பிடிச்சி வச்சுக்கிட்டே இருப்போம் கை அப்படியே விரை ஃபிங்கர்ஸ்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் இன்னொரு ஒரு டெக்னிக் வந்தது இடையில அப்படியே ஒரு ஸ்டாப்பர் போடுற மாதிரி வந்தது ஸோ இப்போ வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு அமுக்கணும் ஆன் ஆஃப் ரொம்ப ஈஸியாக இருக்குது இதில் அந்த தெரியாத அந்த ப்ளூ டியூபு கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல டியூபு வெயில் மலை குளிர் எல்லாத்துலேயும் நல்லாயிருக்கும் மடங்காது நம்ம தண்ணி ஊற்றிட்டே இருக்கும்போது டிஸ்டர்பன்ஸ் இருக்காது நமக்கு செடிக்கு தண்ணி ஊற்றும் போது நிற்காது இடையில வந்து ஸ்டாப் ஆகி நிற்காது தண்ணி ஸோ நான் அந்த டியூபோட லிங்க் அமேசானில் நான் எங்கே வாங்கினேன் அப்படின்ற அந்த டியூபுக்கோட லிங்க்கையும் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் அதே மாதிரி இந்த ஸ்ப்ரிங்க்லரோட லிங்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் போய் பாருங்கள் எனக்கு வந்து ஒரு மணி நேரத்துல நான் செய்யற வேலை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்பிரிங்கிளர் வந்ததுக்கு அப்புறமா அரை மணி நேரத்துலயும் எனக்கு வந்து வேலை முடிஞ்சிருச்சு இதை மட்டும் அந்த பாட்டில மட்டும் நான் வந்து மாற்றிக்கிட்டே இருந்தேன் ரெடியா பில்டர் பண்ணி வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் எடுத்து எடுத்து நான் வந்து மாத்தி ஊத்தி 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 வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி கண்டிப்பாக கொடுக்கலாம் நீம் ஆயில் நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படின்னா அதை ஃபில்டர் பண்ண வேண்டாம் ஷாம்புலாம் ஏதாவது கொடுக்குறோம் அப்படின்னா அப்போ வந்து கொடுக்க வேண்டாம் இல்லை நம்ம ஃபங்கிசைடு மாதிரி ஏதாவது கொடுக்குறோம் பவுடராக கொடுக்குறோம் அப்படின்னா க லைட்டாக கரைச்சு அதில் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா கொடுக்கலாம் ஏன்னா பவுட்ரு எங்கேயும் போய் அடைக்காம இருக்கிறதுக்காக அதே மாதிரி இந்த வேப்பம் புண்ணாக்கு கரை புண்ணாக்கில் ஏதாவது செஞ்ச கான்சன்ட்ரேஷன் கொடு ஊற்றுறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு கொடுங்க ஏன்னா அது துகள்கள் போய் அந்த குழாயை வந்து அடைச்சிக்காமல் இருந்தால் நல்லது நம்ம யூஸ்வலாக வந்து கொடுக்குறதுல வந்து ஒரு பூவாளியில் கலந்து கொடுப்போம் அப்படி இல்லாட்டினா வந்து பார்த்திங்கன்னா பா மக்ல பால்ட்டியில் கலந்துட்டு மகளும் எடுத்து எடுத்து ஊற்றுவோம் இதில் எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆகிருச்சு நமக்கு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ காட் யூ